ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2017 ஒரு ரஷ்யன் ஸ்பேஸ் டிராமாவாக வெளியான ஸ்பேஸ் வாக் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். டிமிட்ரி கிசேலேவ் டைரக்ஷன்ல, எவ்ஜினி மிரனோவ், கான்ஸ்டன்டின் கெபன்ஸ்கி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 17 minutes இருக்கு. இப்ப நம்ம ஸ்பேஸ் வாக் படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். 1965 ரஷ்யா பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்ல முதன்மையான நாடா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக உலகத்துடைய முதல் ஸ்பேஸ் வாக் பண்றதுக்காக தலை சிறந்த ரஷ்யன் ஆஸ்ட்ரானாட்ஸ் ரெண்டு பேரை செலக்ட் பண்றாங்க. ரஷ்யன்ஸ் டிசைன் பண்ண ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இவங்க ரெண்டு பேருமே அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறதும் இவங்களுடைய மிஷனை இவங்க வெற்றிகரமா முடிச்சாங்களா அப்படிங்கறதா இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்திரலாம். இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட பண்ணிருந்தாங்க. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரொம்ப புதுசாவும் ரிஃப்ரெஷிங்காவும் இருந்தது பாக்கிறதுக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அமைச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்பேஸ் டீம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் ரிஃப்ரெஷிங்காவும் சொல்லியிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப புதுசா இருக்கும். இந்த படத்துக்கான கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் ஒரு நல்ல பேக் ஸ்டோரி வச்சு ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருந்தாங்க. சோ படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ் மேல நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி இதுல நடிச்சவங்களும் ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பாக லீட் ரோல்ல நடிச்ச ரெண்டு பேருமே ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சப்போர்ட்டிங் ரோல்ல அந்த ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் டைரக்டரா ஒருத்தர் இருப்பாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல இருக்க விஎஃப்எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்தது பாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஸ்பேஸ்ல இருக்க அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கேஜிங்கா இருந்தது. காரணம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஎஃப்எக்ஸ் இருந்ததுனால தான். சினிமாட்டோகிராஃபி அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்ததுனால அந்த ஸ்பேஸ் வாக் பண்ற சீக்வன்ஸ் எல்லாமே எலிவேட் பண்ணி காமிச்சது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தலாம். இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் சொல்றதுக்கு பெருசா எதுவுமே இல்ல. அப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல வர அந்த டிராமாட்டிக் சீக்வன்சஸ் எல்லாம் லைட்டா லேக் ஆக தான் செய்யுது. இருந்தாலுமே அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் பில்டிங்காக வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு 2 hours 17 minutes ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்பேஸ் படம் பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு எஃபெக்டே இந்த படம் தரும். இந்த படத்துக்கான பட்ஜெட் 6.2 million, பாக்ஸ் ஆபீஸ்ல 9.7 million கலெக்ட் பண்ணிருக்கு. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். சில டிராமாட்டிக் போர்ஷன் மட்டும் லைட்டா லேக் ஆக தான் செய்யுது. இந்த படம் யாரெல்லாம் பாக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானது. ஒரு நல்ல ஸ்பேஸ் டிராமாவா வந்திருக்கு இந்த படம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லும் அமேசான் பிரைம்ல இன்னைக்கு வெளியாயிருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் எதுவுமே இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். ஸ்பேஸ் வாக் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7/10.